வீழ்த்தி விடலாம் என்று கனவு கண்ட இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா, குறிப்பாக என் அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள், அவர் நினைத்தார் என்னை வீழ்த்தி விடலாம் என்று. மறைமுகமாக பிஜேபியில் இருந்து என் வெற்றிக்கு அவர் பாடுபடுவதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னையே ரயிடு விட்டு என்னை உலக உயரத்திற்கு என்னை உயர்த்தி சென்றவர். விவசாய சின்னத்தை பறித்து இந்த ஒளிவாங்கி சின்னத்தை கொடுத்து என்னை பிஜேபியின் பி டீம் இல்லை என்று நிரூபித்த பெருந்தகை, அவருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை மிகப்பெரிய தலைவனாக்க பாரதிய ஜனதாவிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு என் அன்பும் நன்றியும். இந்த நாட்டை ஒரே நாடாக கட்டி உருவாக்கியவன், இந்தியா என்று பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரர். அதற்கு முன்பு இந்த நாடு 600 மேற்பட்ட சமஸ்தானங்களாக, பாளையங்களாக, சிறுகுறு மன்னர்களால் ஆளப்பட்டு கிடந்தது. இன்று ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே குடும்ப அட்டை, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு என்றால், இது ஒரே நாடு என்றால் ஒரே மொழி, ஒரே மதம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்து திணிப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாரதிய ஜனதாவினுடைய கோட்பாடு என்பது ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல். ஒரே தேர்தல் என்ற முழக்கத்தை முன்வைக்கிற அவர்கள், இதே 40 தொகுதியை கொண்டிருக்கிற பீகாரில் 7 கட்டமாக தேர்தல் நடக்கிறது, 42 தொகுதியை கொண்டிருக்கிற மேற்கு வங்கத்திலே 7 கட்டமாக தேர்தல் நடக்கிறது, 80 தொகுதியை கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக நடக்கிறது, 14 தொகுதியை பெற்றிருக்கிற அசாமிலே 3 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 40 தொகுதியை, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளை கொண்டிருக்கிற இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இவர்கள் வசதிக்கு இவர்கள் வெல்ல முடியும் என்று நம்பிக்கை இருக்கிற இடங்கள் எல்லாம் 7 கட்டமாக நிதானமாக மெதுவாக வேலை செய்கிற வசதியை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஒரே கட்டமாக நடத்துகிறார்கள். இதை ஜனநாயகம் என்று நம்ப சொல்கிறார்கள். ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் சம வாய்ப்பு உண்டு என்று நம்ப சொல்கிறார்கள். ஒரு நாட்டில் மனிதனின் அறிவாற்றல், உடலாற்றல் எல்லாவற்றையும் உற்பத்தியிலே ஈடுபடுத்தி, உழைப்பை பெருக்கி, உழைப்பு உற்பத்தியில ஈடுபடுத்தி, உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடுதான் வாழும் வளரும். சோம்பி இருக்க வைத்து சம்பளம் கொடுக்கிற நாடு ஒருபோதும் ஏற்படாது. இப்போது உண்மை நிலை என்ன தெரியுமா? 100 வேலை திட்டத்திற்கு கூட காசு கொடுக்கவர்களிடத்தில் சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அந்த 100 வேலை திட்டத்தை உங்கள் பிள்ளைகள் எப்படி ஆக்கப்பூர்வமாக செய்ய நினைக்கிறோம்? 100 வேலை திட்டம் இருக்கட்டும், இதுவே ஆபத்து என்கிறோம். வேளாண்மை செய்ய முடியவில்லை, விளைநிலங்களுக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை, வேளாண்மையை விட்டு விவசாயிகள் வெளியேறுகிற துயர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் இந்த வேலை திட்டம். இதுவரை ஆண்ட போது இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்த நலத்திட்டங்கள் நல்லது ஒன்று ஏதாவது உண்டா? இந்த சூழலில் மறுபடியும் நம்மிடத்திலே வாக்கை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை நடத்துவதற்கு துடிக்கிறார்கள் என்றால், இவர்கள் இதுவரை செய்யாத ஒரு நல்லதை அடுத்து வருகிற காலங்களில் செய்வார்கள் என்று எப்படி நம்புவது? நமக்கான அரசியலை நாம் தீர்மானிப்பாத யார் தீர்மானிப்பது என்ற முடிவை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும்.